சண்டை ஜாதி சண்டை பம்பெருக்கு. நமக்கு எப்பவுமே ஓசிதான். இந்த திருவள்ளிக்கோட பிஜேபியோட பகுதி செய்யலாம். நானு வெளிய நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானத்து சொல்லிட்டு போயிடுறேன். இந்த தீக்குச்சா நேரத்துக்குள்ள சிகரெட் வரணும். இன்சல்டிங். இப்ப ரவுடிங்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியலையே. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? நாதுராம் கோட்சே தேஷ் பக்த் தே ஔர் ரஹேங்கே. அந்த சைக்காலஜி தான் எனக்கு புரிய மாட்டேங்க. இப்போ காந்தி பின்னாடி ஜனங்க போனாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குங்கண்ணா. காந்தி பின்னாடி கோட்சேவும் போற வெள்ளக்காரன் போறானுங்கண்ணா, அதுதானுங்க எனக்கு புரிய மாட்டேன். அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு கலவணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்பு. பேசி மாதிரி வெண்ண உன்னை வேணா இப்ப மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி இஸ்லாமியர் ஒரு ஆசி பண்ணுற ஒரு பொண்ணை வந்து வடநாட்டில் கோயிலுக்குள்ளே வச்சு கெடுத்துக்கொண்டாங்க. அப்போலாம் என்ன எங்கே கேட்காம போனீங்க? இந்துத்துவாதிகள் ஒரு வயது முடிந்த இஸ்லாமிய முதியவரை ஜெயராம் போல ஜெயராம் போலன்னு அடித்தாங்க. அப்போலாம் எங்கே கேட்காம போனீங்க? அதை விட தமிழ்நாட்டுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு பிராமணர் வந்து கோயிலுக்குள்ளே 6-7 பெண்களோட உடல் ஒரு வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் அவங்களுக்கு தவறாது இல்லையா? அதை ஏன் கேட்கல? பழனியில் முருகன் பின்னாடி உள்ள நவபாசனத்தை எடுத்துகிட்டு வெறும் கூடு மட்டும்தான் இருக்கான். அப்போ என்ன கேட்க போல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் ஓகே. இல்ல உங்க அம்மால தெரியல அமித்ஷா பிஏ போல வச்சிருவேன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. போறா தம்பி பிராக்க. மட்டுமே ஒப்பானது இந்த மாதிரி மிருகத்துக்கெல்லாம் ஒப்பானது இல்ல. மிருகம் கூட இல்ல, அதுக்கு ஒரு கேவலப்பட்ட ஒரு சின்ன சிறுபான்மை. இது இஸ்லாம், இது கிறிஸ்டின், நீ சும்படிக்கிற ஏன்டா எச்ச நாய? அது கூட சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நாய் வேற. இந்த நாய்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா நாளைக்கு உன் அம்மாவுக்கும் உன் மனைவிக்கும் உன் மகளுக்கும் நடக்கும்போது இப்படி தான் இந்து இஸ்லாம் கிறிஸ்டின் மத சாயல் பூசி அதில் அரசியல் பண்ணிட்டு திருவியா? ஏன்டா பச்சை நாயை எவனாக இருந்தாலும் அறுத்து போட்டுருவேன் நான். அதுக்குண்டான பதிவு தான் அது. அப்புறம் நான் வந்து உன் பக்கத்தூர் தான். நீ வந்து உன்ன மாதிரி உன் மதத்தையும் ஜாதியும் நான் முன்னிறுத்துன்னு நினச்சிக்கேன். நீ முன்னாடி நிற்கக்கூட முடியாது. நான் தான் தெரிஞ்சிருக்கேன். ஜாதிக்காரனில் என்ன திருந்தாம தான் இருக்கான். நீ இருடி மூணு மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அக்கா பசங்களை கூப்பிட்டு வரணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுகக்கூடாது. என்ன கேட்ட?
தமிழ்நாடு எதுக்கு ஃபேமஸா? யோ, உலகமே வியந்து பார்க்குற ஒற்றுமைக்கு ஃபேமஸியா? நாங்கள் எங்களுக்குள்ள தாயா பிள்ளைய அடிச்சுப்போம், கூடிப்போம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனைனா இஸ்லாமிய விட்டு கொடுக்க மாட்டான், இஸ்லாமியருக்கு பிரச்சனைனா இந்து விட்டு கொடுக்க மாட்டான்.